ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து நைட் சீரம் ஏதாவது போடுங்க, இல்லைன்னா நைட்ல அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கிரீம்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு படுக்கிற மாதிரி ஏதாவது கிரீம்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படி இல்லைன்னா நைட் ஸ்கின் கேருக்கு என்ன வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது வந்து ஒரு 7-day சேலஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து 7 நாள் இதை ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட கமெண்ட் பண்றப்ப வாயில வந்து ஒரு சிரிப்போட கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் ஷியூரா சொல்லுவேன் இது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ண போறோம். ஆனா ரொம்ப எஃபெக்டிவா பண்ண போறோம். அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நைட்டில் நம்ம இந்த ஸ்கின் கேர் வந்து எடுக்கிறப்ப நம்ம சேர்க்கக்கூடிய மற்ற பொருள்லாம் அந்த ஸ்கின் போர்ஸ்க்குள்ளே போய் அதில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியில் கொண்டுட்டு வச்சிடும். அப்படி கொண்டுட்டு வரப்ப இந்த பீட்ரூட் இருக்குல்ல, இதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் ஸ்கின்க்குள்ளே போய் புது புது செல்ஸை வந்து உருவாக்கி நல்ல ஒரு க்ளோ, நேச்சுரல் க்ளோவை வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கும். இதை வந்து நான் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஜூஸ் இருக்குல்ல அதை மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி சேர்ப்பீங்க. ஸோ தண்ணி வந்து இதில் சேர்க்கக்கூடாது. இந்த க்ரீம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 week வரைக்கும் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த பீட்ரூட்டோட ஜூஸ் அது மட்டும் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்காமல் எடுத்துட்டேன். அடுத்தது நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். சோற்றுக்கற்றாழை இருக்கும்ல, அதை இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே இதில் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆலோவேராவுமே ஃபேஸை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காமிக்கும். அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இன்றைக்கி டெட் செல்ஸை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது விட்டமின் இ ஆயில். இதுக்கு வந்து நான் ஈவியான் யூஸ் பண்ணுறேன். எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்குது. உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயுமே இருக்குது, அதோடய லிங்க்குமே நான் கொடுக்குறேன். இன்றைக்கி 2 இல்லைன்னா 3 வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு 1 வாரத்துக்கு வந்து மோர் தென் எனக்கு. இப்போ வந்து நம்ம அந்த 3 டேப்லெட்டோட விட்டமின் இ ஆயிலையுமே இதில் வந்து சேர்த்துட்டோம். விட்டமின் இ ஆயில் வந்து ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடியது. ஸோ இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கணும், அந்த மாதிரி வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துருக்கோம்ல விட்டமின் இ ஆயில், அதுக்கப்புறமா வந்து பீட்ரூட்டோட ஜூஸ் தண்ணி இல்லாமல் அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும், அதுக்கப்புறமா ஆலோவேராவை நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இது மூணுமே வந்து போதும். நான் இன்னொரு ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். ஏன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளாஸியாக இருக்கணும், நல்லா ஷைனிங்காக இருக்கணும். அந்த டெட் செல்ஸ்லாம் போகிறப்ப உங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடக்கூடாது, நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அதை வந்து நான் எப்போதுமே என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஏன்னா பியூட்டிக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடின்னு சொல்லலாம். பட் பியூட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது, கருவளையத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் வந்து உங்களுக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் வரும் அப்படிங்கிறவங்க வந்து சேர்த்துக்க வேண்டாம். பிம்பிள்ஸ் எனக்கு வராது அப்படிங்கிறவங்க வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 5-6 சொட்டு. ஸோ அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் டெய்லியும் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. 7 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து யூஸ் பண்ணலாம். நல்லா அடிக்கிறப்ப அந்த தண்ணி எண்ணெய் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்றா கலந்து வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நிறைய அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நைட்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறதுனால கொஞ்சம் எப்போதுமே சீரம் வந்து கொஞ்சம் தான் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தான் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நைட் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப ஃபேஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். 1st day அந்த 7th day பார்க்குறப்ப அந்த வித்தியாசத்தை உங்களாலே வந்து நல்லா பார்க்க முடியும். அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி நல்ல மேல் நோக்கி அந்த போர்ஸ்க்குள்ளே வந்து போகிற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் வரவங்க வந்து இந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வரும் அப்படிங்கிறவங்க வந்து விளக்கெண்ணெய் போட்டுக்க வேண்டாம்.
நம்ம வந்து விளக்கெண்ணெய் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா க்ளோ, நல்ல க்ளோ கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 7 நாளில் வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்குறப்ப 4 நாள்லேயே வந்து நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். இன்னொன்று, இது வந்து கேட்பீங்க சில பேர் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மினிமம் 7 டேஸ்லேயே வந்து ஒரு நல்ல சூப்பரான வித்தியாசம் தெரியும். இல்லை என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ரொம்ப மோசமாக இருக்குது, நிறைய ஆக்னி இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, ஒரு ஈவன் டோன் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு 28 டேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஒரு சூப்பரான வித்தியாசத்தை உங்களாலே பார்க்க முடியும். ஸோ இந்த நைட் சீரம் இருக்குல்ல, இது வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எனக்கு வந்து நல்ல ஸ்கின் வந்து பிரைட் ஆனதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதோட சேர்த்து ரொம்ப டேமேஜாக இருக்கிறவங்க ஸ்கின்னுக்கு சொல்கிறேன், இதோட சேர்த்து வந்து டெய்லியும் ஒரு கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சூப்பரான வித்தியாசத்தை உங்களாலே பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோ. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.